அலகு ஒன்று வழியை கண்டுபிடி பயிற்சி எண் ஒன்று புள்ளி பன்னிரெண்டு கதை சொல்வோம் குட்டி செல்லங்களுக்கு அம்மாவோட அன்பான வணக்கம் உங்க பயிற்சி நூல்ல ஆறு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதானே இந்த படங்கள்ல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம் ஆ ஆமா குட்டியான ஒட்டகச்சிவிங்கி சிவிங்கி பந்து வடை எறும்பு தண்ணீர் இவங்கள்ல இரண்டோ மூன்றோ நான்கோ ஐந்தோ அல்லது மொத்த பெயர்களையோ பயன்படுத்தி நீங்க கதை சொல்லலாம் ஆனா குறைந்தது மூன்று பெயர்களாவது உங்க கதையில கட்டாயமா இருக்கணும் இப்போ, அம்மா ஒட்டகச்சி விங்கி பந்து வடை இதை பயன்படுத்தி கதை சொல்ல போறேன் வாங்க கேட்கலாம் ஒட்டகச்சி விங்கி மரத்துல இருந்த இலைகளையெல்லாம் கச்சக்கு மூச்சக்குன்னு தின்னுகிட்டே இருந்துச்சு பின்னால தொப்புனு ஒரு சத்தம் கேட்டுச்சான் என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா சிவப்பா உருண்டைய பந்தோன்னு கிடந்துச்சு அட இது பந்தாச்சே இது எப்படி காட்டுக்குள்ள வந்ததுன்னு சுத்தியும் முத்தியும் பாத்துச்சு மரத்துல காக்கா ஒன்னு உக்காந்து சிரிச்சுகிட்டே இருந்துச்சு ஓ இதுவும் வேலையா எப்ப இப்பவும் தானே தூக்கிக்கிட்டு இப்ப இப்போ என்ன புதுசா பந்தை தூக்கிக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டுச்சு இப்பெல்லாம் மக்களே என்ன கூப்பிட்டு சோறு வடையெல்லாம் கொடுத்துடுறாங்க அதனால நான் வடைய எடுக்கிறதே இல்லைன்னு காக்கா சொல்லுச்சு ஏன் எதையாவது எடுத்தே ஆகணுமா பந்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி கேட்டுது நான் ஒன்னு எனக்குன்னு எடுத்துட்டு வரல இது ஒரு குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல பந்த காணோம்னு அழுதுகிட்டே போயிடுச்சு பாக்க, பாவமா இருந்துச்சு இந்த பந்து என் கண்ணுல பட்டுச்சா எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் பாப்பா வீடு எங்க இருக்குன்னு தெரியல நாளைக்கும் பாப்பா விளையாட வரும் அப்ப நான் கொடுத்துருவேன்னு காக்கா சொல்லிச்சு ஹட நீ ரொம்ப நல்ல காக்கான்னு சொல்லி ஒட்டங்க சீவிங்கி சிரிச்சிச்சு காக்காவும் சிரிச்சிச்சு நீங்களும் சிரிக்கிறீங்களா இப்போ நான் சொன்ன கதைய நீங்க தானே இதே போல நீங்க சொல்ற கதையை கேட்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எங்க சொல்லுங்க பாப்போம்